இல்லை யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு தொட்டார் என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுங்கிறாருங்க அவர். இறைவனுடைய உடலில் இருந்து வல்லமையை புறப்பட வைக்கக்கூடிய விசுவாசம். நீங்க எல்லாம் ஹீலர்ன்றீங்களே, என்னது விசுவாசத்தோடு அந்த உடலை தொடுகிறீர்கள். நான் தொடுகின்ற இந்த இடத்தில் இது வந்து ரியாக்ட் பண்ணும். சயின்ஸ் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உங்க சக்தி நிலையை ஒரு நிலைப்படுத்தி அந்த இடத்த தொடுறீங்க பாருங்க, அங்கதாங்க ஹீலிங் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது ரொம்ப லீகலா பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா பாத்தீங்கன்னா, இது வேறங்க. நமக்கு மூளை சலவை செய்து கொண்டே போகிறார்கள். மூளை சலவையிலிருந்து விடுபடுங்கள். செல்ஃப் ஓரியண்டடா இருங்க, செல்ஃப் சஃபிஷியண்டா இருங்க, ஆரோக்கியமா. உண்மையா நான் சொல்லட்டுமா, யாருக்கு தெரியுமா மூளை கெட்டு போகுது? யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு தான் மூளை கெட்டு போகுது. உடம்பு சரியா இருந்ததுன்னா மூளை சரியா வேலை செய்யும். மூளை கெட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் உடல் ஆரோக்கியம். ஆனா இது ரெண்டுமே லிங்க். மூளை கெட்டு போன அடுத்த வினாடி உடம்பு கெட்டு போகுது. எங்க குருநாதர் சொன்னாரு, பொறாமப்பட்டா முட்டி வலி வரும். பொறாமப்படுறது என்னன்னா, அடுத்தவன் நல்லா வாழறானேங்கிற வைத்தறிச்சல் இல்லையா, அவன் ஃபெயில் ஆயிட்டான ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அதுக்கு பேருதான் பொறாமையா. அடுத்தவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்து மனசுல ஒரு கிலுகிலு போறோம்ல, டக்குன்னு முட்டிய கிட்னி அடிச்சிரோன்றார். மனசு சுத்தமா வச்சுக்கிட்டாதா? இப்போ அந்த ஒரு லேடி வந்து சொன்னாங்க, நான் சுகர் பேஷண்டா இருந்தேன், இப்ப நான் இல்லை அப்படின்னு சந்தோஷமா இல்லாம, நான் இதை சர்வீஸா பண்றேன், ஒரு 300 பேருக்காவது மாசத்துக்கு நான் அவர்களை சந்தித்து விடுகிறேன், என்ன கேட்டானுங்க, அவர்களுடைய வாழ்க்கை முழுமை பெறுவதற்குள் அவர்கள் ஒரு கோடி மனிதரையாவது சந்தித்து விட வேண்டும். வாழ்க்கையில் அவரை வந்து கடவுள் வந்து அந்த அளவிற்கு, அந்த இயற்கை பிரபஞ்சம் வந்து அவரை அவங்களை ஆரோக்கியமாகவும் ஆயுசோடையும் அப்படி தூக்கிட்டு போகணும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், மனதை ஒரு நிலையில் நிறுத்தி கொள்ளக்கூடியவர்கள். நாம் நினைக்கிறோம் இறைவன் மிகச் சரியானவர்களை தான் சில விஷயங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறான் என்று நான் நம்புகிறேன். எல்லோரையும் எல்லா விஷயத்துக்காகவும் தேர்ந்தெடுப்பது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் சொன்னாலும் எல்லாருக்கும் புரியாதுங்க. சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னால குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்னிடத்தில் அற்புதமான பொருள் இருக்கிறது, ஆனால் அதை விற்பனை செய்யக்கூடிய, அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தகுதியை, அந்த சொற்களை, அந்த வளத்தை எனக்கு நல்குவதற்காக இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், குருவே நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள்னு கேளு. அது ரொம்ப முக்கியம். எல்லா சொற்களும் எல்லோருக்கும் புரிந்து விடாது. யார் சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுக்கு இந்த சர்டிபிகேட் தெரியுமா? ஒருத்த நம்பி வரணும்னா உங்ககிட்ட ஏதாவது இருக்கணுமே இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு தான் யூனிவர்சிட்டியினுடைய டைரக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த யூனிவர்சிட்டியோட எல்லாம் லிங்க் பண்ணி அந்த சர்டிபிகேட் எதுக்கு? அது பெருசா வேற பண்ணி ஃப்ரேம் போட்டு உங்களுடைய கடையில மாட்டி வச்சாதான் வருவான். சரியா? அந்த அந்த நம்பிக்கை தன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த நம்பிக்கை தன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்காக, எல்லாரும் சொல்றதை எல்லாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு ஒரு அரங்கத்துல வந்து ஒரு பீர்பல்னு ஒருத்தர் இருந்தான், நான் தெரியும்ல உங்க எல்லாருக்குமே. அவர் வந்து அக்பர் உட்காந்துருந்தாராம். அன்னைக்கு லேட்டு, நம்ம ஆளு பீர்பல் லேட்டு வந்து உட்காந்துட்டு, அது லேட்டான அந்த மாதிரி கண்டுக்காத மாதிரி. அடுத்த நாளும் லேட்டு, அடுத்த நாளும் லேட்டு. கவனிச்சுட்டே இருந்தார் அக்பர். தனியாக கூப்பிட்டார், என்ன மேட்டர், வை யூ ஆர் லேட்? அதை ஹிந்தியில் கேட்டார், நான் வந்து இங்கிலீஷில் கேட்குறேன். அவர் உருதுல கேட்டார், நான் இங்கிலீஷ். வை யூ ஆர் லேட்? உடனே அவன் சொன்னான், ஒரு வேலையாக இருந்தேன். என்ன வேலை? சொல்ல முடியாது. சொல்லு, சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ சொல்ல புரியா இல்லையா? நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்படி என்றால் சொன்ன இல்லையா புரியாதுன்னு சொல்லிக் கொடு. நான்லாம் சொல்ல முடியாது.
வேற என் குருநாதர் கிட்ட வா. ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நான் கொடுக்கறது உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிறத அடுத்தவர்களுக்கு நீங்கள் சர்வீஸ் தான் பண்ணணும். சொல்லி கொடுக்கறதுன்னா இவங்க கிட்ட தான் அனுப்பணும். நீங்க சொல்லாம் தர முடியாது, சொல்லி தந்ததை பிராக்டிஸ் பண்ண முடியும். புரியுதா? உங்களுக்கான ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கல்ல, அதை அடுத்தவங்களுக்கெல்லாம் நீங்க அந்த தகுதியெல்லாம் வளர்க்க முடியாது. அதுக்கு பிராக்டிஸ் இங்கதான். நோயை குணப்படுத்தலாம், அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு. பாருங்க, அவர் சொல்றார், தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, என்னால உன் குருநாதர் கிட்டலாம் வர முடியாது, மரியாதையை நீயே சொல்லித்தான். நான் சொல்லித்தரக்கூடாதுங்க. நீ என்ன சொல்லி தரது? என்னது அது சொன்ன? என்ன பேர் அதுக்கு சொன்ன? தியானம். 15 days கத்துக்கிறேன். இப்போ ஆளெல்லாம் கூப்பிட்டு, எவன் இருக்கிறான கூப்பிட்டு, அவர் 15 நாள்ல தியானம் கத்துக்கிட்டாருங்க. 15 நாள் கழிச்சு பீர்பலை கூப்பிட்டு கேட்டார். ரூம்குள்ள போயிட்டார், தனி ரூம்குள்ள உட்காருங்க. பீர்பல் உட்கார்ந்தான். அப்பவே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு ஏதோ ஒண்ணு அசம்பாவிதமா நடக்க போறதுன்னு. அவர் நல்லா சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி தியானம் பண்றார். அவன் நாடி எல்லாம் இப்படி பார்க்கறான், சரியில்லை. இப்படியே பண்ணார்னா போயிடுவார் சீக்கிரம், ஏதாவது லாக் ஆயிரும், ஏர் லாக் ஆயிரும். அந்த அளவுக்கு பண்றார். இப்போ கலைக்கணும், தியானத்தை கலைக்கணும் அப்படின்னார். அப்படி கண்ணை முழிச்ச உடனே எதுக்கு கை தட்டினார்னு தெரிஞ்சு பிரச்சனை இருமேன்னு ஒரு ஆன்சைட்டியில, காவலனே உள்ளே வா அப்படின்னார். உள்ளே வந்தான். தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் அப்படின்ட்டான். அப்படியே நின்றுட்டு இருந்தான் நாங்க. இவன் யார்? நம்ம காவலாளி. என்ன சொல்லிட்டான் இவன்? உடனே கண்ணலாம் கோமாய், தமிழ் தான் சொல்லுச்சு, கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்ணுல தெரியுமாமே, கண்ணலாம் ரெட்டாய் அவனை பார்த்து, என்னையா நீ வந்து அரெஸ்ட் பண்ண சொன்ன? ஏய் காவலனே, இதோ இருக்கிறான் பீர்பல், அவனை உடனே கைது செய். உடனே கைது செஞ்சிட்ட காவலாளி. பீர்பல் சொன்னா, அரசனே, நானும் அதே வார்த்தை தானே உங்ககிட்ட சொன்னேன், நீயும் அதே வார்த்தை தானே சொன்னேன், யார் பேச்ச கேட்டான்? அவன் யார் யார் எங்கே எங்கே உட்கார்ந்து எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை எதை அவரவர்கள் உட்கார்ந்து சொன்னால்தான் வேலை நடக்குமே தவிர, தெரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்த விஷயத்தை எல்லோரிடத்திலும் சொல்லிவிட முடியாது. அந்த பொசிஷன்ல போய் உட்காரணும். அருள் சார் சிரிக்கிறார், ஏன்னா அந்த பொசிஷனுக்கான பவர் அவருக்கு தெரியும். ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற யூனிவர்சிட்டி அப்படிப்பட்டது, என்ன பவர் அப்படிங்கறது தெரியும். அந்த பவர்ல போய் நீங்க உட்காருவதற்கான அந்த வழி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனசு வந்து ரொம்ப லைட்டா வச்சுக்கிறீங்க. உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிய வேண்டியது? என்ன தெரியுமா? என்னுடைய அப்சர்வேஷன்ல, என்னுடைய சக்தி நிலையில நான் உங்களிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க எல்லாருமே இன்ஸ்பயரா இருக்கிறீங்க, பயங்கர இன்ஸ்பிரேஷனல் இருக்கிறீங்க. பட் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஆஸ்பயர், வெளிப்படுங்கள், வெளிப்படணும். அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் வெளிப்பட்டால்தான் அந்த செயலாக்கம் தான் வரம். நீங்கள் தவம் செய்தீர்கள் என்றால் வரம் கிடைக்க வேண்டும் தானே? கற்றல் என்கின்ற தவத்தை நிறைவாற்றி இருக்கிறீர்கள், அது செயல்பட்டால் தான் வரம் வந்து வாய்க்கும். வரம் கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய கவிக்கோ தான் சொல்லுவார், வரங்களே சாபங்கள் ஆகும் போது இங்கு தவங்கள் எதற்காக? வரங்கள் ஒருபோதும் சாபமாகிவிடக் கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய தவம் சாபமாகாமல் இருக்க வேண்டும் என்றால், வரமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வெளிப்பட்டாக வேண்டும். வெளிப்படுவதற்கான மன வலிமையை, சூழலை ஏற்படுத்துங்கள். அப்படி ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை திட்டமிடுங்கள். நான் ஒரு உங்களுக்கு நிறைய கிளாசஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் அந்த கிளாசஸ்லாம் அட்டன் பண்ணவை இல்லை. ஆனால் சில உண்மைகளை தெரிந்தவள், சில விஷயம் எனக்கு தெரியும், என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் நான் மஸ்னவி படிச்சுட்டு இருக்கேன், ஜலாலுதீன் ரூமி. மிக முக்கியமான நூல், 60,000 கன்னிகள். இப்பொழுது 6வது தொகுப்பு வந்திருக்கிறது.
அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த அந்த வார்த்தை சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார் ரூமி. 1212 பிற்பகுதியில் பிறந்தவர் இஸ்தான்புல்ல, ஒரு மிகப்பெரிய சூஃபி ஞானி. அவர் சொல்கிறார், கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, உலகத்தை புரிந்துகொள். இந்த சொல் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. நாம் ஏதோ ஒரு மரத்தில் நிற்கிறோம், கொய்யா மரம் ரொம்ப குட்ட மரம் தான், ஆனால் அங்கே பார்க்குற பார்வை தான் எல்லாருடைய பார்வையும் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கேருந்து கீழே இறங்கினா தான் எந்த மரத்தில் ஏறுவது, எந்த மலையில் ஏறுவது, அல்லது இருந்த இடத்திலிருந்து பிரபஞ்சத்தை எப்படி உணர்வது என்று நமக்கு தெரியும். முதல்ல அன்லேர்ன் பண்ணால் தான் சில விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். யூ ஜஸ்ட் அன்லேர்ன் என்னென்ன தெரிஞ்சிருக்குதோ. இந்த டவுன்லோடுக்கும் அன்லோடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? இப்போ லாரியில் ஒரு பொருள் இருக்குங்க, அதை நீங்கள் அன்லோட் பண்ணிங்கன்னா லாரி காலி ஆயிருங்க, இந்த லாரியில் பொருள் ஏறிடும். ஆனால் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்படி இல்லை, அந்த லாரிலையும் பொருள் இருக்கும், டவுன்லோட் பண்ணாலும் பொருள் இருக்கும். நீங்கள்லாம் டவுன்லோட் தான் பண்ண போகிறீங்க. உங்களிடம் இருக்கின்ற செல்வம் அப்படியே இருக்கும், அது அவரவர்களிடத்தில் போய்கொண்டே இருக்கும் என்பதுதான் உங்களுக்கு இயற்கை அளித்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இருப்பதை அடுத்தவர்களிடத்தில் கொடுத்து கொண்டே போங்க. கொய்யா மரத்தில் இருந்து இறங்குங்கள், உலகத்தை பாருங்க. நான் ஒரு ஒரு சரியான ஒரு வார்த்தையை தவறான கிரௌடு கிட்ட சொல்லிட்டேன். கிரௌடு கிட்ட இருந்து ஒரே சத்தம். அந்த கிரௌடு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 17, 18, 19 வயசு. நிஜமாவா மேடம், நிஜமாவா மேடம்னு கத்துறான், அடங்கவே மாட்டேங்கிறான். சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டது, ரூமியினுடைய வார்த்தை, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இந்த கிரௌடுக்கு அது வேற. நீ பிரபஞ்சத்தை தேடினால் அந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு வரும். என்கிட்ட ஒரு நாள் என்னுடைய அண்ணன் சொன்னான், தொழுற அல்ல சுல்தானா, தொழும்பொழுது முழு ஈமானோட நில்லு. ஈமான்ங்கிறது ஃபெய்த், ஃபுல்லாக ஃபெய்த்தோட நில். அப்படி நின்னனா அல்லாஹு அக்பர்னு நீ தக்பீர் கட்டின அடுத்த வினாடி இறைவனுடைய கான்ஷியஸ் உனக்கு முன்னால் அப்படி வந்து நிற்கும். அப்படி கொண்டு வரலாம் அந்த கான்ஷியஸ், அந்த ஈமான் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, நினைவுபடுத்துறேன். கூட்டத்தோட ஜீசஸ் கிரைஸ்ட் நடந்து போயிட்டு இருக்கார், பயங்கர கூட்டம். அவர் ஒரு ஹீலர், ஜீசஸ் கிரைஸ்ட் மசியான்னு பேர் அவருக்கு. மசியானா மரணத்திற்கான மருத்துவன், மெசியா மரணத்திற்கும் மருத்துவமாக இருக்கக்கூடியவர். அவர் நடந்து போறார், ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய், ரத்தப்போக்கு, அடங்கலை, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, செத்துருவா. அப்ப தெரியுது மேசையா வந்திருக்கிறாருன்னு, இயேசு வந்திருக்கிறார்னு தெரிஞ்சிடும். இந்த கிரௌட்ல எப்படி அவரை பார்ப்பேன்னு தெரியல, முண்டி அடிச்சுட்டு போனாங்க. பைபிள் சொல்லுது இந்த வார்த்தைய, போறா போய் அவர் அங்கிகள் அப்படியே இருக்கு, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். போனவ அவருடைய துப்பட்டாவ அவருடைய அங்கியை பிடிச்சிட்டா, அவர் போயிட்டார், போயிடுச்சு கிரௌடு. போய்கிட்டே இருக்கிறவர் கேட்கிறார், என் ஆடையை பிடித்தது யார்? கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய கூட்டம், யார் வேண்டுமானாலும் உங்களுடைய ஆடையை தொடலாம், எல்லோரும் தொட்டுக்கொண்டு தானே இருக்கிறார்கள். இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு தொட்டார், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுங்கிறாருங்க. அவர் இறைவனுடைய உடலில் இருந்து வல்லமையை புறப்பட வைக்கக்கூடிய விசுவாசம். நீங்களாம் ஹீலர்ன்றீங்களே, என்னது விசுவாசத்தோடு அந்த உடலை தொடுகிறீர்கள். நான் தொடுகின்ற இந்த இடத்தில் இது வந்து ரியாக்ட் பண்ணும். சயின்ஸ் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உங்க சக்தி நிலையை ஒரு நிலைப்படுத்தி அந்த இடத்த தொடறீங்க பாருங்க, அங்கதாங்க ஹீலிங் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நகரவே முடியாதபடிக்கு முதுகு வலியில் வந்து உட்கார்ந்தேன், சான்ஸே கிடையாதுங்க நின்று பேசுறதுக்கு. இதை நான் இங்க சாட்சி சொல்லாம வேற எங்க சொல்றேன், சத்தியம் அது. நகரவே முடியலைங்க, எழ முடியல, உட்கார முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கார்ல வர முடியல, அவ்வளவு வலியோடு இருந்தேன். பிந்து டீச்சர் வந்தாங்க, மேடம் ஒரு ரெண்டு ஸ்பாட் நான் வந்து பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிட்டோமா, அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க. சரி மேடம் சொன்னேன், இதோ நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இது ஒன்றும் கதை கட்டு இல்லை, சயின்ஸ். அவர் தொட்டால் எனக்கு குணமாகும் என்று நான் நம்பினேன்.
அதுவும் அந்த ப்ராசஸ்ல இருப்பதாக நான் நினைக்கிறேன். நான் நம்பாமல் என்னை நீங்கள் குணப்படுத்தி விட முடியாது. என்னை நீங்கள் நம்ப வைப்பதற்கான அந்த 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 ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த உண்மை பேரொளி, அந்த ஒளியை நீங்கள் கொண்டு வாருங்கள். அது சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அது வந்து நான் இன்னும் அதை ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் மேடைகளில் பேசிவிட முடியாது. அதில் எனக்கு ஆழமாக நம்பிக்கை வந்தால் ஒழிய என்னால் பேசிவிட முடியாது. அதற்கான ப்ராசஸ் எடுத்துக்கொண்டு பிறகு பேசுகிறேன். ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேங்க, சொல்லி நான் இன்னும் ஒரு ஒரு 10-15 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஏதேனும் ஒரு சொல் சொல்ல வேண்டும், அந்த சொல்லில் இறைவனுடைய விருப்பம் இருக்க வேண்டும். நம்மை இறைவன் ஒரு கருவியாக மாற்றாமல் அந்த சொல் நம் வாயிலிருந்து வரக்கூடாது, வந்தால் அதுக்கு பொருள் இருக்காது. உடலை அசைத்து பழக்க வேண்டும், மனதை அசைக்காமல் இருக்க பழக வேண்டும். ரெண்டு பழக்கமா நமக்கு இல்லை, மனசு ரொம்ப அலையுது, உடம்பு ஒரே இடத்துல இருக்கு, அதான் பிரச்சனை. இன்னைக்கு கிரவுண்டு யூஸ் பண்றதே இல்லைங்க குழந்தைகள். முதல்ல எப்போ பள்ளிக்கூட விடுமோ ஓன்னு கத்திக்கிட்டு பிள்ளைங்க கிரவுண்டில் தாங்க ஓடி வரும், அடிப்படுங்க. யாருமே ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததே இல்லைங்க, எச்ச தொட்டு அதில் தொட்டுட்டு கொஞ்சம் மண் எடுத்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோங்க. குழந்தைங்க யாருக்குமே குரானிக்கலான எந்த ஒரு வந்ததில்லைங்க. முதல்ல இவர் நம்ம இறையன்பு சார் ஒரு புக்கை எழுதியிருக்கிறார், முடிந்தால் அந்த புத்தகத்தை படித்து கடந்து விடுங்கள், போர்த்தொழில் பழகு. போர்த்தொழில் பழகு என்பது அந்த புத்தகம், முடிஞ்சா படிங்க. அந்த புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் கட்டுரையிலேயே அவர் சொல்றார், குழந்தைகள் வெளியில வந்தோடனே எரிப்பந்துன்னு ஒரு விளையாட்டு இருக்கும் தெரியுமா, என்ன ரூல் சொல்லுங்க, விளையாடுனா உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ், எரிப்பந்தனுடைய ரூல்ஸ் என்ன, முகத்துல அடிக்கூடாது, இவ்வளவுதான் ரூலே, உடம்புல எங்க வேணாலும் அடிக்கலாம், ஆனா நீங்க அந்த அந்த ரப்பர் பால் இருக்கும்ல, கோடு கோடா விழுந்திருக்குமே ரப்பர் பால், அப்ப இல்லைங்க. அது இந்த நல்லொழுக்க பீரியட இந்த மேத்ஸ் மாஸ்டர்லாம் திருடிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி திருடிக்கிட்டாங்க நம்முடைய விளையாட்டு பொருளை, நம்ம குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள் எல்லாம் திருடு போயிடுச்சு, களவாயிடுச்சு. அதை அடிப்பாங்க அந்த இடம், நான் பயங்கரமா விளையாடி இருக்கேங்க, நான் கபடி ஆடுவேன் நல்லா, அப்புறம் நான் ஓட்டப்பந்தய வீராங்கனை, என்னுடைய 532 பிரைஸில் 180 சர்டிஃபிகேட் வந்து ஸ்போர்ட்ஸில் அடிச்சது தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது கண்ணிடுவங்க அந்த இடத்துல ரத்தம், ஆனால் அடித்தவனை போய் தழுவிக்கொள்வோம். இதாங்க நம்முடைய குழந்தமையாக இருந்தது. இன்னைக்கு இருக்க அந்த குழந்தமை ஒரு சின்ன அடிபட்டாலும் ஓன்னு கத்துது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு ஒரு ஐயா ஒரு நல்ல வயசு இருக்கோங்க, அவருக்கு தூக்கி பிடிச்சு ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய பேனர். என்னன்னா அந்த குழந்தையினுடைய முதலாண்டு பர்த்டே. எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன சாப்பிடலையா, போ, நான் செத்துருவேன், உனக்கு எந்த கவலையும் இல்லையா, நீ செத்தா அடுத்த நாள் போம்பாங்க எங்க அம்மா. பயம் இமோஷனலா எங்க அம்மா மிரட்டவே முடியாதுங்க, மிரளவே மிரளாது எங்க அம்மா. என்ன கை காலம் இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்ல சொல்லுங்களேன் பிள்ளைங்க, ஐயோ என் தங்கமே இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணு, அந்த டாக்டருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், இந்த இந்த ஃபேமிலி டாக்டர்ங்கிற கான்செப்ட் எப்போ ஒழிஞ்சுதோ அப்போ வந்தது கேடு. கண்ணுக்கு போ, கிட்னிக்கு போ, தொப்புளுக்கு போ, வாய்க்கு போட்டு ஒவ்வொரு டாக்டரா கூட்டிட்டு போய் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா மிரட்டவே முடியாதுங்க, இன்னைக்கு பயங்கரமா மிரட்டுதுங்க குழந்தைங்க. ஒரு சின்ன அடிக்கு எப்படி பயப்படுறாங்க. எனக்கு என்ன நேச்சுரோ வேலை, இயற்கை ரீதியாக குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துங்க. இயற்கையான முறையில் ஒரு செடி கொடி மாதிரி குழந்தைகள் வளரட்டும், அப்படி வளர்றதுக்கான சூழலே இல்லையே.